வணக்க நண்பன்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரைம் ஒரிஜினல் ஷோவான த பாய்ஸோட எபிசோட் டூவோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் என்ன எபிசோட் ஒன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எபிசோட் டூவோட ஸ்டார்டிங் என்னென்னா, ஹியூயி அண்ட் பில்லி பூச்சர் டிரான்ஸ்லூசன் இறந்துதான் நினச்சி அவனோட பாடியை கார் டிக்கியில் தூக்கி போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. போகும்போது பில்லி பூச்சர் தான் ஒரு எஃபிஐ ஏஜென்ட் இல்லைன்னோ, அதுக்கு பதிலாக ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர், யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா நான் சால்வ் பண்ணுவேன், அப்படி தான் உன் ப்ராப்ளத்துக்கு வந்தேன்னு சொல்கிறான். அந்த டைமில் டிக்கிக்குள்ளேருந்து ஒரு நாய்ஸ் வருது. ஹியூயிக்கு பயங்கர சந்தோஷம், ஏன்னா டிரான்ஸ்லூசண்டை நம்ம கொல்லலை, இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு பூச்சர் சொல்கிறான், இந்த ப்ராப்ளமே முடியலை, அவன் நம்மளோட ஃபேஸை பார்த்துட்டா நம்ம பண்ண வேலையை அவனுக்கு தெரியும், ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹியூயி சொல்கிறான், இல்லை இல்லை, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, என்னை இறக்கி விட்டு நான் போயிடுறேன்னு. அப்போ பூச்சர் சொல்கிறான், நீ இப்போ போயிட்டேன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மரணத்துக்கு உனக்கு நியாயமே கிடைக்காது, ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பில்டிங் போகிறாங்க. அங்கே பயங்கரமாக கன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஞ்சி அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அவன் பில்லி பூச்சரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம்லாம் படலை. அவன் டேரெக்டாக கேட்குறான், நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த, எனக்கு தர வேண்டிய பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்காக வந்திருக்கியா, அதை தவிர உனக்கும் எனக்கும் வேறு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பூச்சர் சொல்கிறான், பணம் தரல வரல, ஆனால் ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது, அதை பார்த்தா நீ கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃப்ரெஞ்சி அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு பாவமாக நிற்கிற ஹியூயை பார்த்து கேட்குறான், இவன் யார் புதுசாக இருக்கான்னு. அதுக்கு பூச்சர் சொல்கிறான், இந்த வேலையில் நானும் அவனு தான் இருக்கோம், அவன் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, வந்து வேலையை பாருங்கள். அதுக்கு ஃப்ரெஞ்சி பதிலுக்கு கேட்குறான், இவன் என்ன இப்படி உயிரோடு இருக்கான், உன் கூட வேலை செஞ்சுட்டு அப்படின்ட்டு. அதுக்கு பூச்சர் பதில் சொல்கிறான், ஏன் நீ என் கூட வேலை செஞ்சுட்டு உயிரோடு இல்லையான்னு. அதுக்கு ஃப்ரெஞ்சி ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு, நான் இருக்கிறா அப்படின்னு ஒரு மார்க்கமாகவே பதிலையும் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த காரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சுக்கு பயங்கர ஷாக், என்னப்பா நீங்கள் டிரான்ஸ்லூசண்டை கொண்டு வந்திருக்கீங்க, இது மிகப்பெரிய ஆபத்து, முதல்ல இங்கேருந்து இவனை கூட்டிகிட்டு போ, அவன் உடம்புல வந்து சிப் இருக்கும், இதை வச்சு ஈஸியாக ஹோம்லேண்டர் கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுவான், என் இடத்துல இருக்காத கிளம்பு அப்படின்னு பில்லிய சொல்கிறான். அதுக்கு பில்லி பூச்சர் பதில் சொல்கிறான், இப்போ அவன் ஓன் ஃபேஸையும் பார்த்துட்டான், இவனை இப்போ நம்ம விட்டால் பயங்கர பிரச்சனை, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அவனோட ஹெல்ப் தேவை, சரி நீ கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேறு வழியே இல்லாமல் ஃப்ரெஞ்சு அவங்க கூட சேர்ந்து கிளம்புறாங்க. அப்புறமா நமக்கு ஒரு ஃபேஸ்புக் லைவை காட்டுறாங்க. அந்த லைவில் ஒரு கேன்சர் பேஷண்டான ஒரு சின்ன பையனை பார்க்குறதுக்காக ஏ ட்ரெயின் போகிறான். அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனல் வீடியோன்னு சொல்லலாம். அப்போ அந்த சின்ன பையன் கேட்குறான், நான் டிரான்ஸ்லூசண்டை தானே கேட்டேன், நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஏ ட்ரெயினை நிறைய குவஸ்டின்ஸ் கேட்குறான். ஏ ட்ரெயின் பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்கான். இதை எல்லாமே டிவியில் பார்த்துட்ருக்க சிஇஓவான ஸ்டில்வெல் வந்து, இந்த ஏ ட்ரெயினுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்காமல் விட்டாலே இதுதான் ப்ராப்ளம், இவன் இப்படி எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிடுவான், டிரான்ஸ்லூசன் எங்கே போய் தொலைஞ்சா, அவனை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஆஷ்லி கிட்ட பயங்கரமாக கத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு டீம் அப் இருக்குது, லூசண்டம் போனோம், பட் டிரான்ஸ்லூசண்டை எப்படியாவது கண்டுபிடிங்க, இல்லைன்னா அந்த டீம் அப்பை வேற ஆளுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆஷ்லி கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக ஸ்டார் லைட்டும் உள்ளே வராங்க. ஆஷ்லி ஸ்டார் லைட்டை கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு மிஷின் கொடுக்க போகிறோம், அது நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைம் அனாலிட்டிக் அப்படிங்கிற ஒரு புது ஆளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவன் கையில் ஒரு ஐபேடை கொடுத்து, இந்த இடத்துல தான் இந்த க்ரைம் தான் நடக்க போகுது, இதை தான் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்டார் லைட் சொல்கிறாங்க, எனக்கு நானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி க்ரைமை தடுத்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆஷ்லி பதில் சொல்கிறாங்க, இல்லை இங்கே இதுதான் முறை, நீ தப்பான ஆளை வந்து தாக்கிட்டா என்ன பண்ணுறது, இங்கே கார்பரேட்டுக்கே ப்ராப்ளம் ஆகிடும், ஸோ நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்றாங்க. அந்த டைமில் தான் அவங்க இந்த மிஷின் டீப் கூட அப்படிங்கிறத பார்க்குறாங்க, ஏன்னா இவங்களுக்கும் டீப்க்கும் ஆகாது, ஸோ அதனால் இந்த மிஷின் வேணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஆஷ்லி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த மிஷின் நாளைக்கு இருக்குது, நீ பண்ணியே ஆகணும்னு. அதுக்கு ஸ்டார் லைட்டும் ஓகே சொல்கிறாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆன அப்புறம் டிரான்ஸ்லூசண்டை கொண்டு போனேன் பில்லி பூச்சர், ஃப்ரெஞ்சி, அதுக்கப்புறம் ஹியூயி, இவங்க மூணு பேரும் அவனை ஒரு எலக்ட்ரிக்கல் கேஜுக்குள்ளே அடைச்சி அந்த சிப்போட சிக்னல் கிடைக்காத மாதிரி அந்த ரூமுக்கு மேலே ஃபாயிலை வச்சு மொத்தமாக அடைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த டிரான்ஸ்லூஷன் பயங்கரமாக காண்டாகி, நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்ன போய் கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் இதை இவங்க யாருமே கண்டுக்கல. ஒன்று டிரான்ஸ்லூஷன் கேட்குறான், உங்களுக்கு பணம் வேணாம்னா சொல்லுங்கள், நான் எவ்வளோ வேணாலும் தரேன்னு. அதுக்கு புள்ளி பிச்சர் ஒரு மாதிரி பார்த்துட்டு, உன்னோட பணம் யாருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு கிளம்புறான். வெளியே வந்த இவனும் ஃப்ரெஞ்சியும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவனை எப்படி கொல்லலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹியூயி டென்ஷன் ஆகி, என்னது நம்ம கொல்ல போகிறோமா, இவ்வளோ பெரிய ஒரு காய் நம்ம கையில் மாட்டியிருக்கு, இவங்கிட்டேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை எடுப்போம், உடனே கொல்றதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பில்லி பூச்சர் சொல்கிறான், நமக்கு பெரிய டைமெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் ஹோம்லேண்டர் இவனை தேடி வந்துடுவான், அதுக்கு முன்னாடி இவனை நம்ம கொன்னாகணும், உயிரோடு இருக்க ஒவ்வொரு டைமும் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹியூயி சொல்கிறான், நான் ஒரு கொலகாரன் கிடையாதுன்னு.
புள்ளி பூச்சர் பார்த்துட்டு சொல்கிறான், எனக்கு தெரியும் பட் நான் ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறமா இந்த சீன் கட்டாகி டிவியில் நடக்கிற ப்ரொமோஷனல் வீடியோஸை காட்டுறாங்க. மொதல் வீடியோவாக நம்ம காட்டப்படக்கூடியது ஒரு மிகப்பெரிய ரேஸ் நடக்க போகுது. அதாவது ஏ ட்ரெயினுக்கும் இன்னொரு ஸ்பீட்ஸ்டருக்கும் யார் இந்த வேர்ல்டுலேயே பயங்கரமாக ஸ்பீடாக ஓடக்கூடியவங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பயங்கரமாக இந்த சூப்பர் ஹீரோஸோட பொம்மைகளை விற்கிற விளம்பரம். தென் டீப்பை காட்டுறாங்க. டீப் வந்து ஓஷனுக்குள்ளே இருந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது போன எபிசோடில் ஹோம்லேண்டர் கொலை பண்ண அந்த மேயரோட ஃப்ளைட், அந்த ஃப்ளைட்டு இன்ஜின் ஃபெயிலியர்னால உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி டீப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான். இந்த நியூஸ் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டில்வெல்லோட ஆஃபீஸில் ஓடிட்டுருக்கு. அந்த டைமில் தான் ஹோம்லேண்டரும் உள்ளே வரான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே. வந்த ஹோம்லேண்டர் டிரான்ஸ்லூன்ஸை பற்றி கேட்குறான். அதுக்கு ஸ்டில்வெல் சொல்கிறாங்க, நாங்கள் அதை பார்த்துக்கோம், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஸ்டில்வெல் கேட்குறாங்க, மேயரோட ஃப்ளைட் வந்து டவுன் ஆயிடுச்சான், இதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமான்னு. அதுக்கு ஹோம்லேண்டர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஸ்டில்வெல் பதில் சொல்கிறாங்க, ரெண்டு நாள் முன்னாடி மேயரை நானும் இதே ஆஃபீஸில் தான் பேசினோம், கிருப்பிடப்பட்ட நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு மீட்டிங்கும் வைக்கிறதா பேசியிருந்தோம், பட் அதுக்குள்ளே இப்படி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹோம்லேண்டர் சொல்கிறான், ஆமாம் ரொம்ப பாவம், ரொம்ப சீக்கிரமாகவே இறந்துட்டார், யாருக்கு எப்போ மரணம் வரும் நம்ம சொல்ல முடியாதே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஸ்டில்வெல் சொல்கிறா, டீப் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், என்கிட்ட மட்டும் சொன்னான், அதாவது அந்த இன்ஜின் பக்கத்தில் யாரோ லேசரில் சுட்ட மாதிரியே இருந்துச்சான், கிட்டத்தட்ட உன்னோட கண்ணிலேருந்து வர லேசர் அளவுக்கு. ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஹோம்லேண்டரை கேட்குறான். ஹோம்லேண்டர் அப்படியே பார்த்துட்டு சொல்கிறான், அவன் உன்னை மிரட்டினதை நான் கேட்டேன், அதனால தான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்டில்வெல் சொல்கிறா, இந்த கார்பரேட் பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து அமெரிக்காவோட ஹீரோ, கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ஃபிகரில் இருக்கக்கூடிய நீ உன்னோட கையை சுத்தமாக வச்சுக்கோ, இந்த மாதிரி விஷயத்த பண்ணாத, என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க எனக்கு தெரியும், அந்த விஷயத்துக்குள்ளே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஹோம்லேண்டர் கேட்குறான், எப்படி அவனுக்கு காம்பவுண்ட் பியை பற்றி தெரிஞ்சிச்சு, இது எந்த இடத்துல லீக் ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு. அதுக்கு ஸ்டில்வெல் பதில் சொல்கிறா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த காங்கிரஸ் மேன்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர் அனுப்பிச்சி விட்டுறா. அதுக்கப்புறமா ஹியூயை காட்டுறாங்க. ஹியூக்கு ஃபோன் வருது, அவனோட அப்பா பயங்கரமாக டென்ஷனாக, என்னாச்சு உனக்கு, உன்னோட கடையில் பெருசாக ஆக்சிடென்ட் நடந்துச்சாமே, அதுலேருந்து உன்னை காணோம், நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் எங்கேயுமே போகலை, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. ஹியூயி செம்ம காண்டா, ஃபோனையும் கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு செவரில் தன்னோட கையை அப்படியே முட்டிக்கிறான். அந்த அளவு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹோம்லேண்டரும் டீப்பும் பேசிகிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஹோம்லேண்டர் டீப்பை வந்து பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறான். அதாவது நீ கடலுக்குள்ளே என்ன பார்த்த, அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டீப் கிட்டே கேட்குறான். டீப் வந்து அப்படியே முழிச்சுட்டு, நான் எதையுமே பார்க்கல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அது ஹோம்லேண்டர் சொல்கிறான், நீ இப்படி தான் இருக்கணும், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மிரட்டி டீப்பை அனுப்பிச்சி வைக்கிறான். இங்கே ஹியூயோட பாய்ஸ் டீம் வந்து எப்படியாவது டிரான்ஸ்லூஷனை கொல்லான்னு சொல்லி நிறைய விதமாக ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் புதுசாக ஒரு கன் மாதிரி ஒன்று உருவாக்கி கூட சுட்டு பார்க்குறாங்க. இப்போ டிரான்ஸ்லூஷனோட ஸ்கின்னை வந்து எதுவுமே அப்பார்ட் பண்ணி போக முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க அதே டைமில் ஸ்டில்வெல்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது இந்த டிரான்ஸ்லூஷன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டிராக்கர் சிப்லேருந்து சிக்னல் வருது, பட் இந்த சிக்னல் வந்து ஜெர்சி சிட்டிலேருந்து வருது, பட் குறிப்பிட்ட பிளாக் உள்ளே தான் கிடைக்குது, எக்ஸாக்டாக இவங்களால் பின் பாயிண்ட் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டோர் டு டோர் போய் இவங்களோட ஆர்மியை செக் பண்ண சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டீம் அப் மிஷினை காட்டுறாங்க. அதாவது டீப்க்கும் ஸ்டார்லைட்டுக்கும் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸை பிடிக்கக்கூடிய மிஷின். அந்த மிஷினில் டீப் வந்து பேசிகிட்டே இருக்கான், ஸ்டார்லைட் வந்து கோபமாகவே இருக்காங்க. ஸோ டீப் கேட்குறான், அன்னைக்கு நடந்த விஷயத்தை நினச்சிட்டே இருக்கிறியா, அது ஒரு சாதாரண விஷயம், அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட் பயங்கரமாக கோபமாகி, இந்த டீமில் நீ ஒரு பெரிய ஆளே கிடையாது, நீ ஒரு ஜோக், ஒன்றை நம்பி நான் அந்த மாதிரி பண்ண நினச்சாலே எனக்கே கேவலமாக இருக்குது, இன்னும் ஒரு முறை என்கிட்ட ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா என்னோடய பவர் உனக்கு தெரியும், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி டீப்பை மிரட்டுறாங்க. கிட்டத்தட்ட டீப் மொத்தமாகவே பயந்துடுறான். அந்த டைமில் கிரிமினல்ஸ் வராங்க, இவங்க கிரிமினல்ஸை தடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட கிரிமினல்ஸை தடுத்து முடித்த உடனேயே நிறைய பேர் கேமராவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. டீப் வந்து அதிகமாக போஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு போகிறான். பட் ஸ்டார்லைட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது, எல்லாமே ஒரு செட்டம் மாதிரியே அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீமை காட்டுறாங்க. இந்த டீமுக்கு எப்படி டிரான்ஸ்லூசண்ட்டை கொள்றதுனே தெரியல. உடனே பில்லி பூச்சர் சொல்கிறான், நான் இப்போ வெளியே போய் ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன், நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லி பூச்சர் கிளம்புறான். கிளம்பி போகிறவன் அப்படியே நைட்டாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த வீடு யாரோடதுன்னா சூசன் அப்படிங்கிற சிஐயோட டெபுட்டி டைரக்டரோட வீடு. எப்படியோ இந்த பில்லி பூச்சருக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. போகிற பில்லி பூச்சர் டைரெக்டாக வந்து சூப்பர் ஹீரோஸோட ஃபைலை கேட்குறான். பட் அவங்க அதை கொடுக்க மறுக்கிறாங்க. அதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, இது எல்லாம் ஒன்றால் தான் நடந்துச்சு பூச்சர், நீ வந்து இந்த சூப்பர் ஹீரோஸை பற்றி ரொம்பவே நோண்ட ஆரம்பிச்சனால அந்த ஃபைல்ஸை மொத்தமாக கிளாசிஃபைட் பண்ணிட்டாங்க, என்னால் கூட அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் உனக்கு நான் அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.
அதே டைம் ஹியூயும் எப்படின்னா டிரான்ஸ்லூசன்ட்டை சில விஷயத்தை கறந்துடலான்னு சொல்லி போய் டிரான்ஸ்லூசன்ட்டை பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஏ ட்ரெயின் வந்து அன்னைக்கு இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கொன்ன அன்னைக்கு எங்கே போயிட்டு வந்தான், எதை கொண்டுட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லூசன்ட்டை கேட்குறான். பட் டிரான்ஸ்லூசன்ட் வந்து அந்த விஷயத்தை சொல்ல மறுக்கிறான். அதுக்கு பதிலாக ஹியூயை கிட்டத்தட்ட கலாய்க்கிற மாதிரி அவன் பேசுகிறான். ஸோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் அங்கேருந்து ஹியூயி வெளியே வரான். ஃப்ரெஞ்சியை பார்த்து ஃப்ரெஞ்சு கூட அவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ ஹியூயி ஃப்ரெஞ்சிட்டு ஒரு கேள்வி கேட்குறான், உன்னோட வேலை என்ன, நீ என்ன பண்ணுறேன்னு. அப்புறமா ஃப்ரெஞ்சி பேச ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் ஒரு கன் டீலர்னோ பட் பார்ட் டைமாக இந்த சூப்பர் ஹீரோஸை கொல்ற பிஸ்னஸ்லேயும் இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹியூயி கேட்குறான், ஒரு ஆளை கொல்லும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெஞ்சி தன்னோட ஃபஸ்ட் கில் எப்படி இருந்துச்சுன்னோ ஒவ்வொரு ஆளை கொன்ன அப்புறமும் அது மனசில் ஒரு காயமாகவே பதிஞ்சிரும், அது கூடவே தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறான். இதையெல்லாம் வெளியே பில்லி புச்சர் கேட்டுக்கிட்டே உள்ளே வரான். இங்கே கட் பண்ணால் ஸ்டிட்வெல்லோட ஆஃபீஸில் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. நிறைய காங்கிரஸ்மேன் அதாவது பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எதுக்கு நடக்குதுன்னா சூப்பர் ஹீரோஸை மிலிட்ரிக்கு கொண்டு போகிறதுக்காக. ஒருவேளை சூப்பர் ஹீரோஸ் மிலிட்ரிக்கு போயிட்டால் கவர்மெண்ட் பயங்கரமான அமௌண்ட்டை வந்து இந்த வாட் கம்பெனிக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் செக்யூரிட்டியே இந்த சூப்பர் ஹீரோஸ் கிட்ட போயிடும். ஸோ பர்டிகுலராக ஒரு காங்கிரஸ்மேன் சொல்கிறாரு, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஸ்டிட்வெல் சொல்கிறாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா செனட்டர் ஒரு ரூமில் ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் என்னன்னா அது பொண்ணு கிடையாது, ஒரு ஆள், சேஃப் ஷிஃப்டர். ஸோ இவர் செனட்டர் கூட க்ளோஸாக இருக்கிறத ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துடுறாங்க. சேம் டைம் இங்கே ஸ்டார்லைட் இந்த மிஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சில பேர் ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்துல வச்சே அந்த ரெண்டு பேரையும் அடிச்சிடுறாங்க. அதை ஒருத்தர் வீடியோவும் எடுத்துடுறாரு. இந்த சம்பவத்தை முடிச்ச அப்புறம் இந்த வாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஸ்டார்லைட் வராங்க. வரும்போது ஹோம்லேண்டர் அவரோட ஃபோட்டோவை அப்படியே தீவிரமாக ஸ்டேரிங் பண்ணிட்டுருக்காரு. அதை பார்த்த ஸ்டார்லைட் ஹோம்லேண்டரை கூப்பிட்டு, ஹோம்லேண்டர் எப்படி இருக்கிறீங்க, அந்த மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹோம்லேண்டர் ரொம்ப அதிகமாக பேச்சு கொடுக்காமல் கொஞ்சம் வியர்டாகவே ஃபீல் பண்ணிருக்காரு. உடனே ஸ்டார்லைட் அங்கேருந்து ஓகே நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க, ஹோம்லேண்டர் ஸ்டேர் பண்ணிட்டு இருக்குது அவரோட ஃபோட்டோவை கிடையாது, அந்த ஃபோட்டோவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரூமில் இருக்க ஸ்டில்வெல்ல பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா நமக்கு பாய் சீமா காட்டுறாங்க. இவங்க ஒரு டிவியில் ஒரு ஆமையோட வீடியோ ஓடிட்டுருக்கு. இதை பார்த்தோடனே ஃப்ரெஞ்சுக்கு ஒரு ஐடியா வந்துடுது, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு டக்குன்னு உள்ளே போய் டிரான்ஸ்லூசன் மேலே பயங்கரமான எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து அவரை மயக்கமடைய வைக்கிறான். அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டார்லைட்டை காட்டுறாங்க. ஸ்டார்லைட் கிட்ட ஆஷ்லி வந்து பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கு காரணம் இவங்க இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையை எடுத்த வீடியோ நெட்டில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அதை காட்டி நீ உன்னோட சீக்ரெட் ஐடென்டிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்ட, இது இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, இது உன்னோட வேலைக்கே ஆபத்து அப்படின்றாங்க. அதுக்கு ஸ்டார்கர்ல் சொல்கிறா, இல்லை அவங்க ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதனால தான் அவங்கள அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கேட்குற அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமா, அவள் அட்ரெஸை கொடு, இல்லைனா இது பெரிய ப்ராப்ளத்தில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டார்லைட் சொல்கிறா, இல்லை அந்த பொண்ணோட அட்ரெஸ்லாம் நான் எதுவும் வாங்கலை, அவள் ஆபத்தில் இருந்தால் உடனே நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சொல்கிறா, நீ எங்கே போனாலும் கேமரா வந்து அவேர் ஆயிரு, கேமரா முன்னாடி மட்டும் இந்த மாதிரி பண்ணாத, இது என்ன நடக்குதோ இதோட முடிவை வந்து ஸ்டில்வெல் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸ்டார்கள் வந்து ரொம்பவே பயப்படுறா, ஏன்னா இவரோட வேலைக்கு, இந்த சூப்பர் ஹீரோ வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹோம்லேண்டர் காட்டுறாங்க. ஹோம்லேண்டர் வாட்டில் இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி டீம் கிட்ட போகிறாரு. அதாவது இந்த செக்யூரிட்டி டீம் தான் முதல்ல ஸ்டில்வெல் கிட்ட டிரான்ஸ்லூசன் இருக்கக்கூடிய இடத்தோட இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. ஹோம்லேண்டர் அதே லேடி கிட்ட போய் அந்த இன்ஃபர்மேஷனை கேட்குறான். பட் அந்த லேடி சொல்கிறாங்க, இது வந்து நான் வாட்ஸ் யூட்டை இன்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு. உடனே ஹோம்லேண்டர் அவங்க மேலே கை வச்சுட்டு சொல்கிறான், நான் ஹோம்லேண்டர், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன், ஸோ நீ இந்த அட்ரஸை கொடுத்தனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுற தோணிலேயே கேட்குறான். உடனே அந்த பொண்ணு பயந்து அந்த அட்ரஸை சொல்கிறா. சொன்ன உடனேயே ஹோம்லேண்டர் அங்கேருந்து கிளம்புறான். சேம் டைம் பாய்ஸ் டீம் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. டிரான்ஸ்லூசண்ட்டை கொல்றதுக்கான வழி என்னென்னா அவரோட உடம்புக்குள்ளே ஒரு பாமை செலுத்துகிறாங்க. அதை எப்படி செலுத்துகிறாங்கன்னா அவர் பின்னாடி வழியாக செலுத்துகிறாங்க, ஏன்னா அவர் வாய்ப்புள்ளே செலுத்தினா அவர் வாந்தியாக எடுத்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை டிரான்ஸ்லூசன்ட சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னா டிரான்ஸ்லூசன் பயங்கரமாக பயந்துடுறாரு. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லூசன் சொல்கிறான். அப்போ இவன் ஹியூவை பார்த்துட்டு சொல்கிறான், இந்த சின்ன பையலுக்கு ஏ ட்ரெயினை பற்றின விஷயம் தானே தெரியணும், ஏ ட்ரெயின் அன்னைக்கு எங்கே ஓடிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது, பட் அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியும், பாப்க்ளோ அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்டர்னு சொல்லலாம், அவள் வந்து ஏ ட்ரெயினோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவள் வீட்டிலேருந்து அவன் வந்தான், ஏ ட்ரெயின் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு எல்லாமே அவளுக்கு தெரியும், இவ்வளோ விஷயம் தான் எனக்கு ஏ ட்ரெயினை பற்றி தெரியும், பட் எந்த ஒரு நீங்கள் விஷயம் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும், எனக்கு அவ்வளோ சீக்ரெட் தெரியும், ஸோ என்னை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான்.
பட் அதுக்கு புச்சர் சொல்கிறான், இல்லை உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு, நீ சாக தான் போகிற, அந்த பாம்பை வெளியே எடுக்க நீ ட்ரை பண்ணனா பாம் வெடிச்சிடும், இல்லைனா அந்த டிகரை ப்ரெஸ் பண்ணாலும் பாம் வெடிச்சிடும், ஸோ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னா ஒரு விஷயம் தெரியுது, இந்த ஏரியாவை சுற்றி ஹோம்லேண்டர் பறந்துக்கிட்டு இருக்கான், அவனால் பில்டிங்குள்ளே வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஆபத்தில் இருக்கிறோம், இப்போ இந்த பாம்பை வெடிக்க வச்சா அந்த சவுண்ட் அவன் கேட்டு இங்கே கரெக்டாக வந்து நம்மளை கொன்றுவான், ஸோ இப்போதைக்கு நம்ம பாம்பை வெடிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை உள்ளே இருந்து இவங்களோட வாய் அசைகிறது மூலமாக தெரிஞ்சுக்கிறான் டிரான்ஸ்லூசன். ஸோ டிரான்ஸ்லூசனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ இந்த ஹோம்லேண்டரை திசை திருப்புறதுக்காக ஃப்ரெஞ்சியும் பில்லி புச்சரும் வெளியே கிளம்பி ஒரு வேன்குள்ளே உட்காந்துட்டு இந்த ஃப்ரெஞ்சியோட இன்னொரு பிளேஸை வெடிக்க வச்சு ஹோம்லேண்டரை அங்கே போக வச்சிடலாம், அந்த கேப்பில் இவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இவங்க இந்த விஷயத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே கேஜுக்குள்ளே டிரான்ஸ்லூசன் அவனோட யூரினை ஒரு கப்பில் எடுத்து அதை பக்கத்தில் கனெக்ஷன் அவங்க எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்துருக்க இடத்துல ஊற்றி அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை ஃபெயில் பண்ண வச்சுட்டு அந்த கேஜிலேருந்து வெளியே வந்துடுறான். ஃப்ரெஞ்சியும் பில்லி பூச்சர் இருக்கிற வேனை மேலேருந்து பார்த்துட்டு ஹோம்லேண்டர் பக்கத்தில் வந்து, நீங்கள் யார், உங்களோட லைசன்ஸ் எல்லாம் கொடுங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பல கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கிறான். பட் அதுக்கு முன்னாடி பில்லி பூச்சர் அந்த வேன்லேருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்தில் இருந்து அந்த பாமை ஆக்டிவேட்டும் பண்ணிடுறான். ஸோ அந்த பில்டிங் மொத்தமாக வெடிச்சு செதறின சத்தத்தை கேட்ட உடனே ஹோம்லேண்டர் அந்த இடத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த டைம் கேஜிலேருந்து டிரான்ஸ்லூசன் வெளியே வந்து ஹியூகிட்ட சொல்கிறான், இப்போ நீ இந்த டிகரை ப்ரெஸ் பண்ணனா நான் செத்துருவேன், அமெரிக்காவோட ஒரு பயங்கரமான ஹீரோவை நீ கொன்னுருவ, ஆனால் நீ இப்போ என்னை தப்பிக்க விட்டனா நான் வெளியே போய் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், என்னை காப்பாற்றினவன் நீன்னு சொல்லுவேன், ஸோ உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நீ ஒரு பெரிய ஹீரோவாக இருப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், ஸோ என்னை இங்கேருந்து போக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூயி கிட்டே கேட்குறான். ஹியூயி கன்வின்ஸ் ஆகி ஓகே அப்படிங்கிற மாதிரி டிகர்லேருந்து கையை எடுத்துடுறான். ஸோ டிரான்ஸ்லூசன் ஜாலியாக நடந்து போக ஆரம்பிச்சிடுறான், திடீர்னு இன்விசிபிள் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹியூயோட மனசு கேட்கல, டக்குன்னு அந்த டிகரை ப்ரெஸ் பண்ணிடுறான். எப்படி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ராபினோட உடம்பு செதறி போச்சோ அதே மாதிரி டிரான்ஸ்லூசனோட உடம்பும் துண்டு துண்டாக செதறி போகுது. ஹியூயோட உடம்பு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஹியூயி ஒரு ஷாக்கிங்கில் டிகரையும் கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.